வணக்கம். இன்றைய நேபாள நாட்டில் உள்ள கபிலவஸ்துவின் பேரரசனான சுத்தோதனருக்கும் அரசி மாயாதேவிக்கும் லும்பினி என்ற இடத்தில் பிறந்த சித்தார்த்தன் என்ற இயற்பெயர் கொண்ட கௌதம புத்தர் பிறந்த தினம் இன்று. அதுதான் புத்த பூர்ணிமாவாக பௌத்தர்களால் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. சித்தார்த்தன் பிறந்த தினமும் புத்தகயா என்னுமிடத்தில் தவம் புரிந்து சித்தார்த்தன் புத்தராக மாறிய தினமும் புத்தர் குசிநகரில் பரிநிர்வாணம் அடைந்த தினமும் இன்று. இந்த மூன்று நிகழ்வுகளும் வைகாசி மாதம் பௌர்ணமி நாளில் நடைபெறுவதால் புத்த பூர்ணிமாவாக உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அரண்மனை சுகத்தில் ஆடம்பரமாக வாழ வேண்டிய சித்தார்த்தன் சுகங்களையெல்லாம் வெறுத்து மக்களின் துன்பங்களுக்கு காரணம் என்ன என ஆராய பொறுப்பட்டார். எனவே அரண்மனையில் தன்னுடைய அன்பு மனைவியும் அழகு மகனும் உறங்கும் வேளையில் அவர்களுக்கும் பெற்றோருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார். பிணி, முப்பு, சாக்காடு என்கின்ற மனித துன்பங்களுக்கு காரணம் என்ன என்று ஆராய முற்படுகிறார். ஆசையே துன்பத்துக்கு காரணம், துன்பங்களுக்கு காரணம் ஆசையே என்று உலக மக்களுக்கு தத்துவத்தை சொன்ன முதல் தத்துவ ஞானி கௌதம புத்தர். நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் என்ற எண்வகை வழிகளை உலகத்துக்கு போதித்து உத்தவன் கௌதம புத்தர். ஒரு சிறிய கிராமத்திற்கு வருகை தருகிறார் கௌதம புத்தர். உலக பிரசித்தி பெற்ற தத்துவ ஞானி தங்களுடைய கிராமத்திற்கு வருகை புரிவது கண்டு கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அனைவரும் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள். கௌதம புத்தரை வரவேற்று இருக்கையில் அமர வைத்து உங்களுடைய ஆசிகளுக்காகவும் சொற்பொழிவுகளுக்காகவும் காத்திருக்கிறோம், நீங்கள் உரையை தொடங்கலாம் என்கிறார்கள். புத்தரோ தான் பயணித்து வந்த சாலையையே தேடலுடன் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறார். ஊர் பெரியவர் ஒருவர் கேட்கிறார், ஐயா, ஊரில் உள்ள நாங்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டோம், நீங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள், உங்கள் உரையை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார். புத்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் வரும்போது என்னை சாலையில் சந்தித்த ஒரு சிறுமி தன்னுடைய தந்தைக்கு உணவளித்து விட்டு நான் வரும்வரை என்னை காத்திருக்க சொன்னால் கட்டாயம் வந்து விடுவாள், அவள் வந்த பிறகு தொடங்கலாம் என்று காத்திருக்கிறேன் என்று புத்தர் சொன்னார். இறுதியாக அந்த சிறுமி ஓடோடி வருகிறாள். மன்னிக்க வேண்டும், சிறிது தாமதமாகிவிட்டது என்றால், தங்களது வருகைக்காக நான் 10 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். நான் மிக சிறு வயதில், 4 வயதாக இருக்கும்போது உங்களை பற்றி ஒருமுறை என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை எப்போது உங்களை பார்ப்பேன் என்று ஆவலோடு காத்திருந்தேன் என்றாள். சிறுமியை பார்த்து புன்னகைத்த புத்தர் சொன்னார், உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லையே குழந்தை, இன்று இந்த கிராமத்துக்கு என்னை அழைத்து வந்ததே உனது தேடல்தான் என்று சொன்னார். புத்தருடைய வார்த்தைகள் எப்போதும் பொருள் உடையவை என்று தெரியும். அன்றைய இரவு புத்தரை சந்தித்த அவருடைய சிஷ்யர் ஆனந்தா, குருவே, அவ்வளவு பெரியவர்கள் இருந்த ஊரில் உண்மையாகவே அந்த சிறுமியின் ஆவல்தான் உங்களை அங்கு அழைத்து வந்ததா என்று கேட்கிறார். வேறு என்னவாக இருக்க முடியும் ஆனந்தா? இங்கு பெரியவர் என்ன சிறியவர் என்ன, தாகம் இருப்பவர்களைத்தானே நீர் திருப்திப்படுத்த முடியும். அதுபோல என்னை எதிர்நோக்கி இருப்பவர்களின் ஈர்ப்பு தானே என்னை அங்கே செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்க வைத்திருக்கிறது என்று சொன்னார். தொடர்ந்து பேசிய புத்தர் சொல்கிறார், உண்மையில் கற்பதும் கற்பிப்பதும் ஒருங்கிணைந்த செயலாக இருக்கும் போது மானுடத்தின் தேடல் முழுமையடைகிறது. சீடன் குருவை தேடுகிறான், குரு சீடனுக்காக காத்திருக்கிறார். இப்போதோ பிறகோ அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். இவரின் ஜோதியை அவன் ஏற்று நடக்கப் போகிறான். உடலாகிய விளக்குகள் தான் 2, உள்ளே எரியும் ஜோதி 1 தானே என்கிறார். ஆம், எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்கிறார்